பால் வண்டி வரணும் தளபதி. நாங்க தளபதி என்ன என்ன மாதிரியான கடைக்கு வந்திருக்கோம், நாங்க யாரு தெரியுமா? என்ன டேய் என்னடா? ஹலோ எம்எம் எலக்ட்ரானிக்ஸா? ரெண்டு ஏசி இருக்குங்க. ஏசி வரமாட்டாங்க. நாங்க முச்சத்தை பாத்துக்கிறேன். இவ்வளவு பெரிய கடைக்கு ஓனர்னா ஏதாவது பண்ணணுமே. முதல்ல இதை கிழிச்சிட்டு நம்மளோட ஃபேவர் கொள்ளமா. டீ வந்து போடுறது ஒரு டீ கடை வச்சுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நாங்க நிறைய நாட்கள் இங்க வந்து உட்காரும் போது நாங்களே யோசிச்சிருக்கோம், இங்க உட்கார்ந்துட்டு டீ கடல உட்கார்ந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு ஒரு ஒரு கும்பல் ஒண்ணு வரும். சூப்பர் பாபா. எங்க பாபா? அவ்வளவுதான் பாபா, அங்க வச்சிருந்த எடுத்துக்கேன். சரி அது ஓகே, நீங்க வந்து டீ கடை போட போறீங்க ஓகே. நான் என்ன பண்றது என் திறமைக்கு? உன் திறமைக்கு எடுப்புல கை வச்சிருக்க ஸ்டைலுக்கு மண்டியை சொரிய ஸ்டைலுக்கு சூப்பர். உனக்கு இன்னும் ஒரு வேலை ரெடிடா, நேரம் பானிபூரி போறேன். ஆமா மண்டியை சொரிஞ்சு இல்ல சொரிஞ்சதோட கிழங்கு பசினா பானிபூரி ரெடி. டேஸ்டா இருக்கும், மக்கள் இப்ப இதெல்லாம் விரும்புறாங்க. அப்படியா? ஆமா ஆமா, சொரியறத மட்டும் விட்டுறாங்க, அது உன்னோட அடையாளம். ஆனா காஸ்டியூம் ரொம்ப இருக்கனே. ஆமா காஸ்டியூம் ஒரு மாதிரி தான் இருக்கு. உன் பேர் என்ன? கான். கான் அத மாத்தி வேற மாதிரி மாத்துற போடா. எப்படி சூப்பரா கரெக்டா? ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது. முடியலாம் வளர்க்க முடியாதுல? இல்ல இல்ல அது பண்ண முடியாதே, கை காட்டு. ஓ மாறினோடே குடுக்குறீங்களா வாயில போடுறதுக்கு? நீ எந்த அந்நிய சக்தியாலும் உன்னை தடுக்கவே முடியாது. எப்படி இருக்க? அவ்வளவுதான் பக்காவா மாறிட்ட. இப்ப உன் பேர் என்ன? ஓ ரஞ்சன் கான். ரஞ்சன் கான் ஹக்கி சாபு செக்கே மறுக்கா. ஐயா ரெண்டு மணி நேரம் கடையை வாடகைக்கு எடுத்தோம், ஒருத்தனும் இல்ல. அவர் வந்து சொல்ல போறாரு, நானே இருந்தா கூட ஒரு மணி நேரத்துல பத்து டீயை வித்துருப்பேன். கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை மட்டும் பாத்துருக்கீங்க? உண்மையில ஒரு போய் வர மாட்டேன் கடைக்கு. நானே சாப்பிட போறேன். மாஸ்டர் ஒரு டீ மாஸ்டர் அருணே. கோயம்புத்தூர்காரன் கோயம்புத்தூர்காரன் கன்ஃபார்ம் நேஷனல் அவார்ட்.
அந்த சபாநாயகன் இல்ல அசோக் செல்வன் அவர் பேரு சபா சரி அவர் படத்தோட நாயகன் ஆனா சபாநாயகன் பட் நம்ம வந்துட்டு அந்த படத்துல ஒரு பயங்கர முக்கியமான ஒரு கேரக்டர் முக்கியமான ஆமா ஓகே அப்ப கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி சொல்லலாம் ஹீரோ மாதிரி அதுக்கு மேலேயும் கூட சொல்லலாம் பட் நம்ம சொல்லக்கூடாது இல்ல அப்படி என்ன பிஸ்கட் சாப்பிடு நீ ஹீரோ கூட பெரிய ஆளுனா அப்புறம் நீ அதை போய் வெறும் டீயை குடிச்சு சொல்லக்கூடாது இல்லண்ணா அது என்ன இதுல என்ன இருக்கு இவ்வளவு டவுன் டேர்த்தான ஒரு பர்சனா ஒரு படத்துல ஹீரோ நடிச்சிட்டு பாவம் அவரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு சரி ஓகே டீ அப்படி பழகிட்டோம்னா மூணு பொண்ணு இருக்காங்க ஹீரோயின்ஸ் நீ சும்மா இருக்க மாட்டியா இல்லப்பா அப்படி சொல்லப்பா மூணு பொண்ணுங்க இருந்தா நீ ஒரு ஹீரோ வச்சு இப்ப கலை கட்டிருப்பிய இல்ல நம்ம அதை விட முக்கியமான கேரக்டர்ங்கிறதுனால எங்களுக்கு காம்பினேஷன் சீனே இல்ல எனக்கு புரியலடா வரசா ஒரே இத்தனை வேலை பாக்குறது எங்க ஊர்ல இத்தனை வேலை கொடுக்கவே மாட்டாங்க இவன் ஊருக்கே கிளம்பி போறான் இல்லடா அவன் சொல்றது எனக்கு உண்மையிலேயே புரியலடா மேரே பாபு மேரே பாபுவா பாபு இல்லடா அருள் என்ன சொல்லுங்க பாபு அதாவது படம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி சொல்றது நான் தான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது ரெண்டரை மணி நேரம் நீங்களா ஆமா நம்பவே முடியல சாபி நான் முக்கியமான ஒரு கேரக்டர் சரி ஓகே நல்லா இருக்கும் பண்ணலாம்னு பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டு பண்ணிட்டேன் நீங்க ஒத்துக்கிட்டனால தான் இந்த படம் நல்லா வந்திருக்கு இன்னைக்கு எப்ப ரிலீஸ் ஆனா நம்ம 22ஆம் தேதி வரோம் டிசம்பர் 22 வருது தியேட்டர்ஸ்ல பாருங்க பெரிய பேனர் வச்சிருக்காருன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஏ எங்க ஊர்ல நான் கலக்குவோம் பேனர் சரி சரி இதே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகுது சார் அதெல்லாம் வேணாம் சபாநாயகர் பேர் வச்சா மட்டும் பத்தாது சபாநாயகரா யோசிக்கணும் அடுத்த வருஷம் ஆக்சிடென்ட் நின்றுறாரு கோயம்புத்தூர் தொகுதி வந்து பாத்துக்க நீ தான் பாத்துக்கணும் நம்ம டவுன் டு எர்த்ங்கறனால எனக்கு இது எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரியல சரி நீ உட்கார் டீ குடிப்பா எது பதட்டப்படாத நான் படத்துல முக்கியமான கரெக்டர்னா அது சும்மா கிடையாது ஏன்னா டக்குன்னு அப்படி யாருக்கும் தூக்கி தந்துட மாட்டாங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஹிப் ஹாப் ஆதினா அடுத்து தரணும் சார் நம்ம கடை கூட்டம் வந்துட்டே இருக்கு வாங்கோ திடீர்னு டேய் பால் வாங்கடா ஓ இல்ல சார் பால் பண்ணலே இல்லையா என்ன டீயா காஃபியா பூஸ்டா ஹார்லிக்ஸா இஞ்சி டீயா இஞ்சி வாங்கி வந்தீங்களா பால் வாங்கி வந்தீங்களா டீ தூள் வாங்கி வந்தீங்களா ஜாஸ்தி கொண்டேன் சக்கரை கொஞ்சம் இருக்கு கையில கொட்டி தரேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருங்க பால் வந்துரும் போ தொங்குறாரு இந்த மாதிரி டீயே இது வரைக்கும் நீங்க ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஸ்ரீலங்கா மலேசியா துபாய் எங்கேயுமே குடிச்சிருக்க முடியாது அப்படி ஒரு டீ நல்லா உங்களுக்குள்ள யோசிச்சுக்கங்க ஒரு முடிவுக்கு வாங்க
என்ன சொல்லிட்டு ரூம்ல முத 15 நிமிஷத்துக்கு நீங்க ஹீரோ, அடுத்த அரை மணி நேரத்துக்கு நான் ஹீரோ, அப்புறம் அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இவர் ஹீரோ. இதெல்லாம் பேசவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல நான் ஹீரோ, செகண்ட் ஹாப்ல அசோகன் ஹீரோ. ஸ்கூல் பர்சன்ல நான் ஹீரோவா இருந்துக்கிறேன். வேணா கொஞ்சம் நேரத்துக்கு, ஏன்னா நீங்க எல்லாம் சும்மா தான் பேசி நிக்கிறீங்கன்னு தெரியுது. ப்ரொபோஷன் வந்து இப்படி ஒரு டீமை பார்த்ததே இல்லை. ஆமா, எவ்வளவு டவுன் டு எர்த் பாருங்க. பாவம் அசோக் சிலன் ஒருத்தர், பாவம் இவர் கூட அவர் நடிச்சிருக்காரு போல இருக்கு. ஏன்டா அப்ப இருக்கீங்க? அப்ப மூணு ஸ்டேஜ் ஆஃப் லவ் வந்து இந்த படத்துல காட்டுறாங்க. பாரமாயிரம் ரீமேக்கா? இல்ல இல்ல, அப்படி அப்ப யாரும் எதுவும் வாங்கி தரக்க மாட்டேங்கிறீங்களா? பாரமாயிரம் இல்ல, சேர நடிச்ச படம் தான் இது. மாய கண்ணாடி, மாய கண்ணாடி. கொஞ்சம் புத்திசாலியா என்ன மூணு பேர் சேர்ந்து தெளிவா பேசுறோம். சபாநாயகன் ஒரு தமிழ் படம். என்ன ட்விஸ்ட் ஆகுது, அவர் அங்க என்ன பண்றாரு அப்படிங்கறது, காலேஜ் முடிச்ச உடனே அவரோட லவ் என்ன ஆகுது, அவர் லைஃபுக்குள்ள வந்துடுறாரு, கடைசியில அந்த கிளைமேக்ஸ்ல அவர் எப்படி அவருடைய லவ் ஆஃப் தி லைஃப் எப்படி பிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கதை. ஓகே, நீ ஒண்ணு சொல்லிட்ட, இவனை பத்தி, என்ன பத்தி, அனிஷ், உங்களை பத்தி சொல்றது ஒண்ணு இல்லன்னு. ஓகே, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்துல இந்த படத்தோட கதை என்னன்னா, அசோக் செல்வன் இந்த படத்தோட ஹீரோ, அவர்னால இன்னைக்கு வர முடியல, அவர் வேற ஒரு ஷூட்ல மாட்டதுனால இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு மூணு பேர் வேணும்னு ப்ரொடக்ஷன்ல தேடும் போது இந்த மூணு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கும் அந்த படத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, 1% கூட கிடையாது. இதுல அருண் தம்பி இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அருண் தம்பி இந்த ஒரு படத்துல இதே மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். தீராநதிய பத்தி சொல்லணும்னா, சபாநாயகன்ல நம்ம தம்பியை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப முக்கியமான வேடம் தான் அவருக்கும். அடுத்தது KGF 3 எல்லாம் எடுக்கும் போது அவரை வச்சே போலாமா, தாடி வளருமா அப்படின்ற இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இவரு இல்லைன்னா அந்த படமே இல்ல. படம் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது அசோக் சிலன் யோசிக்கல, இவரை வச்சுதான் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, ரெண்டு சீன் தான் நடிக்க வச்சாங்க, தெரிஞ்சிருச்சு. ஓகே, படம் ஃபுல்லா நம்மளை கஷ்டப்படுத்திடுவான், அதனால இவங்க அப்பப்போ வச்சுப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கும், சூப்பரான படம், ஒரு யூஸ்ஃபுல்லான படம், ஜாலியா இருக்கும். சோ நம்மளோட ஸ்கூல் லெவல்ல ஏதாவது ஒரு மெமரிஸ் இருந்தா அது நமக்கு ரீகலெக்ட் ஆயிடும். காலேஜ்ல இருந்தா அதுவும் ரீகலெக்ட் ஆயிடும். அப்புறம் மியூசிக் வந்து இப்பதான்டா ரெண்டு வரி வந்த படத்தை பத்தி பாட்டு என்ன பாட்டு வேணாலும் பாடுவோம். நீ தங்க
கையா குடுப்பா கையா குடுப்பா ரெடி பண்ணம்மா ரூப கை குடு டேய் இது ஆக்டிங் வேணா விட்டு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ நிறைய வெந்தி டயலாக்ஸ் இருக்கு பெரிய பெரிய டயலாக் ஐயோ என்ன பண்ணீங்க அந்த டேக் ஃபுல்லா போயிட்டு கடைசியில என் டயலாக் வரும் எடுத்து இந்த படத்துல வந்து மூணு ஹீரோயின்ல கார்த்திகா முரளிதரன் அவங்க ஸ்கூல் போர்ஷன்ல சாந்தினி காலேஜ் போர்ஷன்ல மேகா ஆகாஷ் இருக்காங்க ஐய குடுசகல அவங்க வந்து எம்பிஏ போர்ஷன்ல வருவாங்க அது முடிச்சிட்டு லாஸ்ட் போர்ஷன்ல ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு முக்கியமான பாட்டு பாடலாம் ரிவீல் பண்ணாதப்பா இங்க பாரு படம் பாப்பேன் அப்படி எதுவும் இல்லைனா உங்களுக்கு போன் அடிச்சு அசிங்கசியமா கேப்பேன் டிப்ரஷன் வந்தா டீ அதிகபட்சம் 18 டீ குடிச்சிருக்கேன் டீ கடை வச்சுக்கிறாரா அப்பா எல்லாருக்கும் 10-10 செகண்ட் தான் அதுக்குள்ள சபாநாயகன் படத்தை ஏன் பார்க்கணும்னு டக் டக்குன்னு சொல்லணும் ஓகேவா ஆக்சன் உங்களோட நாஸ்டால்ஜிக்கான மொமெண்ட்ஸ் இருக்கும் உங்க ஸ்கூல் காலேஜ் உங்க ஃபர்ஸ்ட் கிரஷ் ஃபர்ஸ்ட் லவ் அந்த உங்க பசங்க கூட சேர்ந்து விளையாண்டது இதெல்லாமே நீங்க திருப்பி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சபாநாயகன் படத்தை போய் குடும்பத்தோட குடும்பத்தை கட்டு அப்பெல்லாம் வந்து ரொம்ப இந்த த்ரில்லர் ஹாரர் அந்த மாதிரி ரொம்ப டைட்டான ஃபிலிம்ஸ் வந்துருக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கிற ஃபிலிம்ஸ் வருது அதெல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு படம் வேணும்னா அது சபாநாயகன் சபாநாயகன் அது அப்படின்னு கட் ஆயிடுச்சு இவங்க எல்லாம் விட்ட தவறு நீங்க பண்ணிடக்கூடாது 10 செகண்டும் சபாநாயகன் 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 சொல்லினே இரு உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிரஷ் எக்ஸ் லவர் உங்கள எல்லாம் ஞாபகத்த மாதிரி ஒரு அருமையான ஜர்னியாக இந்த சபாநாயகன் திரைப்படம் இருக்கு எல்லாரும் தெரியறவங்க வந்து தப்பா தப்பா பண்ணுங்க நன்றி நன்றி போச்சா அருமையான ஆஃபர் விட்டு விடாதீங்க அவ்வளவுதான் கிளம்புறேன் கிளம்பு ஏய் போடா டப்பாய் குடுப்பா குடுப்பா டப்பாய் டப்பாய் டப்பாய்